நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் முதல் அல்லது இரண்டாவது வாரம் டிசம்பரில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த டிசம்பரில் வந்து வெளியிட போகிறாங்க. இது வந்து என்னென்ன பாதைகளை வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டு நான் இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்டிங்க்கு அவங்க புதிய அறிவிப்பு வந்து டிஎன்பிசி தரப்பால், அதாவது 2022-23க்கு வந்து பார்த்திங்கன்னா 23/2/2022 வெளியிடப்பட்டது நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து ப்ரிமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21/5/2022 நடத்தப்பட்டது. இது ஒரு 5 மந்த் கழித்து அதுக்கப்புறம் 8/11/2022 அந்த டேட், அதாவது ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கான எக்ஸாம் டேட் வந்து 25/2/2023 அன்று நடத்தப்பட்டது. இதற்காக தான் இப்போது நாம் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு கடந்து வந்த பாதை. இது வரைக்கும் ரிசல்ட்டு வரல, இருந்தாலும் இது வரைக்கும் என்னென்ன பாதைகள் கடந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பதிவில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக டிஎன்பிசியும் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிசம்பர் முதல் அல்லது இரண்டாம் வாரத்துக்குள்ளே ரிசல்ட்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.